ஹலோ ப்ரோ, வேலைண்ணா. உங்கள் ஃப்ரெண்டு மனோஜ் இங்கே ட்ரீட்மெண்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ. ஹலோ, யார்? ஹலோ, யார்? ஹலோ மனோஜா. ஆ, மனோஜ் தான். நீங்க? நான் யாருன்னு கேள்வி புரியுதா? உங்க பேர் என்ன? திலீப் வேலன் மணி. உங்க பேர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னதுக்கு திருப்பி என்கிட்ட தான் இருக்கானு? நான் இந்த டீட் ஆக மாட்டேன்னு செத்துருவானு போல. டேய், நான் லூசா? நீ ஏதோ உழைச்சிட்டு இருக்கேன். ஃபோன் வையும். சரி, ஹலோ. டே, யாரா நீ? ஹலோ டே, யாரா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா ப்ளான் பண்ணிட்டு இருக்க? ஃபோன் பண்ணு, தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் எதிர்பார்த்து. டேய் டேய் டேய், உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா ப்ளான் பண்ணிட்டு உனக்கு எமோஷன்லாம் இருக்கா? இருவனை இப்பயே வந்து ஏமாலாமா? ஏமாலாம் டேய், சைக்கோடா கேம் ஆடலாம்ட்டுருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பிடிச்சி வச்சுட்ருக்கேன். சின்ன கேம் தான், மூணு தடவை நீ ஜெயிச்சிருக்கனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுறேன். அதுவே நீ தோத்துறேன்னு வச்சுக்கேன். ஒருத்த நான் வச்சு செய்யும். துடிக்க துடிக்க. டேய், என்னடா வளர்ற சின்ன குழந்தை மாதிரி? எது கேம் அது இதுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஏய், ஒரு கேம் ஒரு உயிர் முன்னாடா. உன்ட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். ஹலோ 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 எட்டு 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 ஓ
நடக்க போல. இம்ப்ரூவ் பூச்சா ஏண்டா ப்ராப்டர், இதுக்கப்புறம் என்னால் வேண முடியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா? நீ விளையாடிதான் ஆகணும், உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னா நீ கண்டிப்பாக விளையாடிதான் ஆகணும். உன் கையால் ஏற்கனவே ஒருத்தவங்க சாவடிச்சுட்ட, நீ நினச்சி பாரு, யாராவது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே அவனை சாவடிப்பானா? ஆனால் நீ சாவடிச்சுட்ட, மீதி இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு காப்பாற்ற ட்ரை பண்ண, அது மட்டும்தான் அவனுக்கு வாய்ப்பு. அடுத்த ஐடி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறான், போய் விளையாடு. என்ன புரியுதா? ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ, டேய் வேண்டாம் ப்ளீஸ் டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கிஃப்ட் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணியிருக்கேன், போய் பாரு, சந்தோஷமா பாரு. ஹலோ, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? என்ன சொல்லுவோம், விளையாடி விளையாடி ரொம்ப டயர்டியா? சரி விட்டு, ரெண்டு பேர் போயிட்டானுங்க, இருக்கான் அவனை சாகடிச்சிருவான். அடுத்த ஐடி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறான், போய் விளையாடு.
சாரிடா. ஏண்டா ஹலோ ப்ரோ, மனோஜ் ஆஸ்திரம்னு சொன்னீங்களே எங்கே ப்ரோ? ப்ரோ நீங்கள் சொன்ன இடத்துல ப்ரோ இருக்கேன். கூல்ரா கூல்ரா, எனக்கு ஒன்றும் இல்லைடா, சும்மா நீங்கள் எப்படி ஹலோ பண்ணுறீங்க விளையாடி பார்த்தேன்டா. டேய் லூசாடா நீ, அறிவே இல்லை லூசாடா. டேய் எனக்கு யாரோ நம்பர்லேருந்து கால் பண்ணி உனக்கு ஆக்சிடென்ட் சொன்னதுனால அன்றைக்கி பதறி போய் ஓடி வந்தேன்டா. ஆனால் நீ உன் சந்தோஷத்துக்காக எங்கள் எல்லோரும் கஷ்டப்படுத்திட்டாடா. அந்த வழியை உனக்கு புரிய வைக்கணும் தான்டா இப்படிலாம் பிளான் பண்ணோம். அடி வாங்குற மாதிரி வீடியோ எடுத்து அன்னை நம்பறதுக்காக வேற ஒரு நம்பல சொல்றா. நீ உள்ளுங்கிறப்ப பகை போட்டது, கதவு கடையில சிவப்பு கரைச்சி ரத்த மாதிரி ஊத்தின, இதெல்லாம் நாங்கள் தாண்டா பண்ணோம். சாரிடா, நீ எங்களுக்கு விளையாட்டா ஒன்று பண்ண, அதை நாங்கள் உங்களை தெரிவிப்பலாம் நினைச்சோம். கடைசியில் இப்படி முடியும் நினைக்கலடா. எதில் விளையாடணும்? லிமிட் இல்லையாடா. நீ தாண்டா ஃபஸ்ட்டு பண்ணிடணும். மற்றவங்களோட எமோஷன்ஸில் விளையாண்டா அவங்களை எவ்வளோ ஹர்ட் ஆகும். நீ தாண்டா பண்ணிடணும். மச்சான், ஒரு தடவை போய் சொல்லியா மாற்றிட்டடா. இதே உண்மையாக நடந்து இன்னொருத்தண்ட போய் சொன்னாலும் அது போய் தான் நினைப்பாங்க. நாங்கள் பண்ணது தப்பு தான்டா. பிறர் செய்யும் தவறுகளை மன்னித்து அவர்களை திருத்த பாருங்கள். நீங்களும் அவர்களாக மாறிவிடாதீர்கள். மறப்போம் மன்னிப்போம்.